இலங்கையின் முக்கிய ஆவணங்களுடன் சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்த புலனாய்வதிகாரி. கோட்டாபயவுக்கு தொடர்பு உண்டு என பல வருடங்களாக கருதினேன். சேனல் போ காணொலி தொடர்பில் அகிம்சா வெளியிட்ட நம்பிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சர்வதேச சக்திகள் பிள்ளையான் பகிரங்கம். முத்தையா முரளிதரனுக்கு மனோ கணேசன் அறிவுறுத்தல். நாட்டில் சில பொருட்களுக்கு வரி விலக்கு. நிதி ராஜாங்க அமைச்சர். சேனல் போ விவகாரம் ராஜபக்சர்களே காரணம். இந்தியாவின் முன்னறிவிப்பு தொடர்பில் நினைவூட்டும் மேர்வி. ராஜபக்சர்கள் மற்றும் பிள்ளையானுக்கு எதிராக சர்வதேச விசாரணை. கஜேந்திரன் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தான் திறமையால் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த மலையக தமிழனான முரளியின் பயோபிக் சுவிட்சர்லாந்து திரைப்படம் வருகிறது. வரட்டு பார்ப்போம், நல்ல விஷயம். ஆனால் அந்த படம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய முத்தையா முரளிதரனுக்கு மனோ கணேசனின் அறிவுறுத்தல். நாட்டு மக்களை உலக மக்களை திரும்பி பார்க்க வைக்கும் மலையக தமிழன் என்று சொல்லுங்கள். தடை செய்யப்பட்ட வார்த்தை பிரயோகம் வேண்டாம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இலங்கையின் முன்னாள் சுழல் பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை சரிதம் என்ற அடிப்படையில் வெளிவரவுள்ள முன்னோட்ட காணொலியில் இடம்பெறும் சர்ச்சைக்குரிய சொற்பிரயோகம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மனோ கணேசன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்நாட்டு இந்திய வம்சாவளி மலையக தமிழர் மத்தியில் தடை செய்யப்பட்ட வார்த்தையை உங்கள் பட முன்னோட்ட அதாவது ட்ரெய்லரில் பயன்படுத்த வேண்டாம். அந்த வார்த்தையை நானே நேரடியாக தடை செய்து காட்டியுள்ளேன். கதை அம்சத்துக்கு தேவை என என்னிடம் கதை விட வேண்டாம். நானே ஒரு கதாசிரியர், எனக்கு இது தெரியும். அந்த இடத்தில் நாட்டை திரும்பி பார்க்க வைத்த மலையக தமிழன் என்று போடுங்கள், சரியாக வரும் என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சர்வதேச சக்திகள் பிள்ளையான் பகிரங்கம். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் மரணிப்பதற்கு ஊக்குவித்த சில மத நிறுவனங்களும் அரசியல் சக்திகள் மற்றும் சர்வதேச சக்திகள் காணப்படுவதாகவும் அவர்களை காப்பாற்றவே அசாத் மௌலானா போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது பரவலாக பேசப்படும் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே சிவனேசதுரை சந்திரகாந்தன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்தவர், குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு படுத்தி தன்னுடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவமாகும். குறித்த குண்டு தாக்குதலை ஐஎஸ் அமைப்பினரை மேற்கொண்டனர் என அதன் தலைவர் தெரிவித்திருந்தார். ஐஎஸ் அமைப்பின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் அவர்கள் உரிமை கோரியிருந்தனர். தற்கொலை குண்டு தாக்குதல் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பிலும் எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டது என்பது தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அசாத் மௌலானா வெளிநாட்டில் தஞ்சம் கோருவதற்காக இதனை மறுபக்கம் திருப்புவதற்கு முயற்சிப்பதாக தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதத்துக்காக மரணிப்போம் என சத்திய பிரமாணம் செய்த சிலர் சிறையிலும் வெளியிலும் இருக்கின்றார்கள். அவர்களை மரணிப்பதற்கு ஊக்குவித்த சில மத நிறுவனங்களும் அரசியல் சக்திகள் மற்றும் சர்வதேச சக்திகள் காணப்படுகின்றன. இதனை காப்பாற்றுவதற்கான அசாத் மௌலானா மேற்கொண்டுள்ள பொலத்த முயற்சியே சேனல் போ நிறுவனத்திற்கான சாட்சியமளிப்பாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சேனல் போ வெளியிட்ட செய்தி தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் அவர் இன்று முறையிட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகின்றது. கோட்டாபயவுக்கு தொடர்பு உண்டு என பல வருடங்களாக கருதினேன். சேனல் போ காணொலி தொடர்பில் அகிம்சா வெளியிட்டுள்ள நம்பிக்கை. 2019 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் கோட்டாபய ராஜபக்சவுக்கு தொடர்பு இருக்க வேண்டும் என நான் பல வருடங்களாக கருதி வந்துள்ளேன் என படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சேனல் போ வெளியிட்டுள்ளார் ஆவணப்படம் தொடர்பில் தனது டுவிட்டர் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்த பதிவில், சேனல் போ வெளியிட்டுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த காணொலியை அனைத்து இலங்கையர்களும் பார்க்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகளை அம்பலப்படுத்தும் சேனல் போவின் வீடியோவை பார்த்த பின்னர் ஏற்பட்ட உணர்வுகளை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. பல வருடங்களாக இந்த தாக்குதலுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என நான் கருதி வந்துள்ளேன். இது அனைத்து இலங்கையர்களும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான படமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சில பொருட்களுக்கு வரி விலக்கு. நிதி ராஜாங்க அமைச்சர்.
விசேட தேவையுடையவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்களுக்கும் உள்நாட்டு அரிசி உற்பத்திக்கும் சமூக பாதுகாப்பு வரையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலாபிட்டிய என்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் விசேட தேவையுடையவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்களுக்கு சமூக பாதுகாப்பு வரியிலிருந்து விலக்களிக்கப்பட உள்ளது. அத்துடன் உள்நாட்டு அரிசி உற்பத்திக்கும் சமூக பாதுகாப்பு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜபக்சர்கள் மற்றும் பிள்ளையானுக்கு எதிராக சர்வதேச விசாரணை, கஜேந்திரன் கோரிக்கை. ராஜபக்சர்கள் மற்றும் பிள்ளையான் போன்றவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் இவர்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பிரிட்டன் ஊடகமான சேனல் 4 ஊடாக வெளியான தகவல் சாதாரணமான விடயம் அல்ல. அதன் சூத்திரதாரியாக கிழக்கு மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவருமான பிள்ளையான் இருக்கின்றார். இவர் தற்போது ராஜாங்க அமைச்சு பதவியை வகிக்கின்றார். பிள்ளையான் இலங்கை இராணுவத்துடன் இணைந்து 2009 வரை தமிழர்கள் பலர் கொல்லப்படுவதற்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்படுவதற்கும் காரணமாக இருந்துள்ளார். இந்த நிலையில் 2020 மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை அரங்கேற்றி அந்த பழியை முஸ்லிம் மக்கள் மீது ராஜபக்சர்கள் சுமத்தியுள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பெரும் பங்காற்றிய முஸ்லிம் சமூகத்தை ஒரே நாளில் குற்றவாளியாக்கி அவர்களின் பொருளாதாரத்தை ராஜபக்சர்கள் அளித்துள்ளனர். சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அவர்கள் திரும்பியிருந்தனர். இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பது யாவரும் அறிந்த ஒன்றே. சிங்கள மக்கள் ஒன்றை நிதானமாக சிந்திக்க வேண்டும். 2009 முன்னர் விடுதலை புலிகளை வெற்றி கொள்ள முடியாத இராணுவத்தினர் சிங்கள மக்கள் பிக்குகள் பயணித்த பேருந்தில் குண்டு வைத்தனர். இதன் மூலம் சிங்கள மக்களை தமிழ் மக்களுக்கு எதிராகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் கோபப்பட வைத்து ஒரு இன அழிப்பை மேற்கொள்வதற்கு ராஜபக்சர்கள் சதி செய்தனர். இதனை சர்வதேச விசாரணை ஒன்றினூடாக மட்டுமே வெளிக்கொண்டு வர முடியும். இந்த நிலையில் பிள்ளையான் போன்றவர்கள் ராஜபக்சர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். சேனல் 4 விவகாரம், ராஜபக்சர்களே காரணம், இந்தியாவின் முன்னறிவிப்பு தொடர்பில் நினைவூட்டும் மேர்வி. 2019 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு ராஜபக்சர்களே காரணம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், 2019 ஏப்ரல் மாதம் 21 இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சேனல் 4 வெளியிட்ட தகவல்களை நான் பெரிதும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து புலனாய்வு பிரிவினரால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்தியாவும் இது பற்றி முன்னறிவிப்பு கொடுத்தது. அது கொடுக்கப்பட்ட போது நாட்டின் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு இது தெரிய வேண்டும். அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னாள் எதிர்கட்சியாக இருந்த ராஜபக்சர்களும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உயர்மட்ட அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்தினால் சொல்வது சரிதான், நான் அவரை மதிக்கிறேன். ராஜபக்ச இந்த அதிகாரத்தை கைப்பற்ற முக்கிய அரசியல்வாதிகள் தெரிந்தும் இந்த அழிவை ஏற்படுத்தியதற்கும் இதற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதா, மற்றவர்கள் தூண்டினார்களா, யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. சேனல் 4 உயர்வாக ஏற்றுக்கொள்கிறேன். சில ஊடகங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றன. இது ஒரு பெரிய பிரச்சனை. 2 பாதிரியார்களை சாலே நீதிமன்ற கூடுகளில் ஏற்றியதை நான் டிவியில் பார்த்தேன். நான் சாலே அவர்களுக்கு கூறுகின்றேன், தவறு செய்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய அரச தலைவர்கள் ராஜபக்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முக்கிய ஆவணங்களுடன் சுவிஸ்லாந்தில் தஞ்சமடைந்த புலனாய்வு அதிகாரி. இலங்கை அரசியலிலும் உலக தரப்பிலும் தற்போது சேனல் 4 ஊடகம் வெளியிட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஆவணப்பட தொகுப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் பின்னணியில் இலங்கையின் பல முக்கிய அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக அந்த ஆவணப்படத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த ஆவணப்படத்தில் இலங்கையின் முக்கிய புலனாய்வு அதிகாரியாக இருந்த நிசாந்த டி சில்வாவினுடைய கருத்துக்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் லசந்த விக்ரமதுங்கவிடம் வினவிய போது, ஏன் நீங்கள் இலங்கையில் இருக்காமல் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர், எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் இராணுவ புலனாய்வு பிரிவினர், கடற்படை புலனாய்வு பிரிவினர், முன்னாள் ஜனாதிபதி ஆகியோர் மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர்.
பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட விவகாரமே நான் கையாண்ட விடயங்களில் முக்கியமானது. இந்த விசாரணைகளின் போது அவருக்கு கிடைத்த ஆதாரங்கள் மிகவும் மோசமான செயல்பாடுகளுக்காக பெயர் பெற்ற திரிபோலி பிளாட்டுடன் குறித்த அவர் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுத்தின. நான் திரிபோலி குழுவைச் சேர்ந்த 5 நபர்களின் தொலைபேசி இலக்கங்களை கண்டுபிடித்தேன். அந்த தொலைபேசி இலக்கங்கள் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டன. நான் தொலைபேசி ஆவணங்கள் உட்பட பல விடயங்களை ஆராய்ந்தேன், இடங்களை கண்டுபிடிக்க முயன்றேன். அவர் கண்டுபிடித்த ஆதாரங்கள் லசந்த படுகொலை செய்யப்பட்ட அன்று காலை அவரது வீட்டிலிருந்து திரிபோலி குழுவை சேர்ந்தவர்கள் அவர் கொல்லப்படும் இடம் வரை பின்தொடர்ந்ததை உறுதி செய்தனர். பலர் கோட்டாபிய ராஜபக்சவே லசந்த படுகொலையின் பின்னணியில் இருந்தார் என சந்தேகப்படுகின்றனர். தொலைபேசி உரையாடல்கள் குறித்து ஆவணங்களை ஆராய்ந்து அந்த சந்தேகம் சரியானது என்பதை உறுதி செய்தேன். ஆகவே நான் கோட்டாபிய ராஜபக்சவை சிஐடிக்கு அழைத்தேன். அது ஒரு துணிச்சலான நடவடிக்கையாகும். அதிகாரத்தில் இல்லாத போதிலும் கோட்டாபிய ராஜபக்ச அச்சத்தை ஏற்படுத்தும் நபராக காணப்பட்டார். முக்கிய இடங்களில் செல்வாக்கு உள்ள நண்பர்கள் அவருக்கு இருந்தனர். கோட்டாபிய ராஜபக்ச என்னிடம், நீங்கள் ஏன் என்னை லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் சந்தேக நபர் என குறிப்பிட்டுள்ளீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு நான் தேவையற்ற விடயங்களை செய்யவில்லை, தேவையான விடயங்களை மாத்திரம் செய்கின்றேன் என தெரிவித்தேன். நீங்கள் யார் என்பது குறித்து எனக்கு கவலை இல்லை என தெரிவித்தேன். நான் உங்களை சந்தேக நபராக பெயரிட்டுள்ளேன் என தெரிவித்தேன். கோட்டாபிய என்னை பற்றி அதிருப்தி அடைந்தவராக காணப்பட்டார் என நிசாந்த தெரிவித்துள்ளார்.